ีบ้านฟ้ามาได้เป็นบ้านเด็กสามัคคีบ้านมีให้เป็นบ้านเด็กகாமராஜுக்கு 6 வயது நடக்கும் போது அவருடைய தந்தை குமாரசாமி மரணத்தை தழுவினார். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய முழு சுமையும் சிவகாமி அம்மாளின் மீது வந்து விழுந்தது. எனினும் தன் பிள்ளைகளை கண்ணனை காப்பாற்றினார் அவர். காமராஜரின் படிப்பு சத்திரிய வித்யாசாலா என்ற கல்விக்கூடத்தில் தொடர்ந்தது. எனினும் குடும்பச் சூழ்நிலையின் காரணமாக அவரால் தொடர்ந்து கல்வி கற்க முடியவில்லை. 1914 ஆண்டில் தன் படிப்பிற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய நிலை அவருக்கு உண்டானது. குடும்பத்தை காப்பாற்றும் விஷயத்தில் தன் அன்னைக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தன் தாய் மாமனுக்கு சொந்தமான துணிக்கடையில் வேலை பார்த்தார். ஆனால் அந்த வேலையிலேயே அவர் கரைந்து போய்விடவில்லை. ஆங்கிலேயரை எதிர்த்து காந்தியின் தலைமையில் மக்கள் எழுச்சியுடன் போராடி கொண்டிருந்த காலம் அது. உணர்ச்சி பொங்க கோடிக்கணக்கான மக்கள் ஊர்வலமாக சென்றும் பொது கூட்டங்களில் பங்கெடுத்தும் தங்களின் ஆவேசத்தை வெளிப்படுத்தி கொண்டிருந்த உத்வேகம் நிறைந்த காலம் அது. நம் காமராசரையும் அது காந்தமென ஈர்த்தது. அரசியல் பாதைதான் இனி நம் பாதை என்று அவர் தீர்மானித்தார். தீர்மானத்துடன் நிற்காமல் அடுத்த கணமே அதை அவர் செயல் வடிவிலும் காட்டினார். ஆம், அவரும் ஊர்வலத்தில் சென்றார். பொதுக்கூட்டங்களில் என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் பார்த்தார். விருதுநகரில் இருந்த ஒரு கடையில் தினந்தோறும் தவறாது நாளிதழ்களை படித்தார். அதன் மூலம் தமிழகத்திலும் இந்தியாவிலும் உலகத்திலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார். காந்தி ஆங்கிலேயர்களின் கொடுமைக்கு எதிராக எப்படியெல்லாம் மக்களை ஒன்று திரட்டி போராடுகிறார் என்பதை அவர் தெரிந்து கொண்டார். அதை தொடர்ந்து இளைஞரான காமராஜின் மனதில் சுதந்திர வேட்கை நெருப்பென பற்றி எரிந்தது. அந்த நேரத்தில்தான் இந்திய அரசியலையே உலுக்கிய ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடைபெற்றது. அது இந்திய அரசியலில் மட்டுமல்ல, விடுதலை ஆவேசத்துடன் முழங்கிக் கொண்டிருந்த காமராஜின் இதயத்திலும் கூர்மையான ஈட்டி என பாய்ந்து அவரின் பயணத்தையே முன்னோக்கி வேகமாக திருப்பிவிட்டது. இன்னும் சொல்லப்போனால் அந்த சம்பவம்தான் அவரின் வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. தேசிய விடுதலைக்காக முன்பு இருந்ததை விட வேகமாகவும் ஆழமாகவும் செயல்படுவது என அவர் முடிவெடுத்தார். ஆங்கிலேயரின் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் போராட்டத்தில் தானும் உத்வேகத்துடன் கால்பதிக்க வேண்டும் என்ற திடமான தீர்மானத்திற்கு அவர் வந்தார். அதைத் தொடர்ந்து 1920 ஆண்டில் தன்னுடைய 18 வயதில் தீவிர அரசியலில் கால் வைக்கும் முடிவை எடுத்த அவர் காங்கிரஸ் கட்சியில் முழுநேர தொண்டராக தன்னை இணைத்துக் கொண்டார். 1921 ஆண்டில் விருதுநகரில் பொதுக்கூட்டங்களுக்கான ஏற்பாடுகளை அவர் செய்தார். பல காங்கிரஸ் தலைவர்களையும் வரவழைத்து மேடையில் பேச வைத்தார். நீதி கட்சி மிகவும் பிரபலமாக இருந்த விருதுநகரில் காமராஜின் கடுமையான உழைப்பால் மக்கள் மத்தியில் காங்கிரஸ் கட்சிக்கு செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்து நீதி கட்சி தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். காமராஜின் வேகத்தை பார்த்து அச்சமுற்றனர். அந்த நேரத்தில் காமராஜ் மகாத்மா காந்தியை எப்படியும் பார்க்க வேண்டும் என்று மனதிற்குள் ஆசைப்பட்டார். 1921 ஆண்டு செப்டம்பர் 21 நாள் காந்தி மதுரைக்கு வந்திருந்த போது காந்தியின் பொதுக்கூட்டத்தில் காமராஜ் கலந்து கொண்டார். தனிப்பட்ட முறையில் காந்தியை முதல் தடவையாக அவர் அங்கு சந்தித்தார். அவருடைய வாழ்க்கையில் அது ஒரு பொன்னான நாள். அதற்கு பிறகு காமராஜ் காங்கிரஸ் கட்சியின் கொள்கைகளை பல கிராமங்களுக்கும் பயணம் செய்து பரப்பினார். மக்களுக்கான எளிய மொழியில் பேசியதால் மக்கள் அவர் பேசுவதை காது கொடுத்து கேட்டார்கள். அவர் கூறிய ஒவ்வொன்றும் அவர்களுடைய உள்ளங்களுக்குள் ஊசி என நுழைந்தது. 1922 ஆண்டில்
ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்தியாவிற்கு வந்த வேல்ஸ் இளவரசருக்கு எதிர்ப்பு தெரிவித்தது காங்கிரஸ் கட்சி. அது சம்பந்தமாக சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக காமராஜ் சென்னைக்கு வந்தார். இதேபோல கேரளத்தில் நடைபெற்ற வைக்கம் போராட்டத்திலும் காமராஜ் கலந்து கொண்டார்.